வணக்கம் and welcome to Kalakko Countdown with me, RJ Ramya. இந்த வாரம் வந்தாச்சு, போன வாரம் தான் ஞாபகம் இருக்கா? டாடா, பை பை, see you later நேயர்களேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அதுக்குள்ளார இந்த சாட்டர்டே வந்துச்சு. எப்படின்னே தெரியல, இந்த வாரம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம், நிறைய வேலைகள் இருந்திருக்கும். ஆனா அப்படி இப்படின்னு சாட்டர்டே வந்தாச்சு. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் விட்டாச்சு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் முடிஞ்சாச்சு, ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க் விட்டாச்சு. எல்லாரும் ஜாலியா செமையா ரெடியா இருப்பீங்க வீக்கெண்ட தொடங்கறதுக்காக. அதுக்காகவே நான் உங்களுக்காக 30 சூப்பரான பேக் டு பேக் டு பேக் டு பேக் டு பேக் சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாங்ஸ் லைன் அப்ப கேட்டுட்டு நீங்க நினைப்பீங்க, வாவ் ரம்யா, திஸ் இஸ் மேக்கிங் மை வீக்கெண்ட் அமேசிங் நினைப்பீங்க, சரியா? அதனால இந்த 30 சாங்ஸ் நம்ம எப்படி பிக் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நேயர்களோட விருப்பம் தான். இப்ப வந்து இந்த போன வாரம் ஃபுல்லா நீங்க சொல்லிருப்பீங்க, ஓ அந்த பாட்டு நல்லா இருக்கே, ஓ இந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு. அதை வச்சுதான் நாங்க 30th இடத்துல இந்த பாட்டு, 29th இடத்துல இந்த பாட்டுன்னு, அந்த மாதிரி 20, 27, 26, 25 அப்படி ஆல் த வே டவுன் டு நம்பர் 1 போட்டு வச்சிருப்போம். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோ வந்து உங்களுக்காகவே செஞ்ச ஒரு ஷோ, சரியா? அதனால நீங்க கண்டிப்பா கேட்கணும். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்க கவுண்ட் டவுன் வித் மீ அஜய் ரம்யா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ நேர்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க வித் மீ அஜய் ரம்யா, only on Kalakko Countdown. 30th இடத்துல என்ன பாட்டு, எந்த இடம், என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம ஷோ தொடங்க போறோம். 30th இடத்துல எந்த பாட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷூட் த குருவி, ஜில் ஜங் ஜக் திரைப்படத்துல இருந்து. இதுக்கு இசையமைச்சிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா, விஷால் சந்திரசேகர். லிரிசிஸ்ட் வந்து மிஸ்டர் விவேக். சிங்கர்ஸ் வந்து மிஸ்டர் அனிருத் ரவிச்சந்தர். ஓகே, 29th இடத்துல காலம் என் காதலி, 24th திரைப்படத்துக்காக வந்திருக்கு. மியூசிக் வந்து ஏ ஆர் ரஹ்மான் தான் போட்டிருக்காரு. லிரிசிஸ்ட் பைரமுத்து. சிங்கர் வந்து மிஸ்டர் பெனி டயால். 28th இடத்துல தோழா என் உயிர் தோழா, தோழா திரைப்படத்துக்காக மியூசிக் கோபி சுந்தர், லிரிசிஸ்ட் மதன் கார்கி மற்றும் சிங்கர்ஸ் அனிருத் அண்ட் ஹரிச்சரன் தான் இந்த பாட்டை ஒரு சக்சஸ்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான மெலடி ஆக்கியிருக்காங்க. இந்த மூணு பாடல்களை தான் நான் இப்போ உங்களுக்காக தட்டி விட போறேன். இந்த மூணு பாடல்கள் அடுத்த வாரம் இடத்துல பிடிக்குமான்னு கூட தெரியல, ஏன்னா கடைசி மூணு இடத்துல இருக்குது. அதனால இந்த வாரமே சூப்பரா கேட்டுக்கோங்க, சரியா? நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க வித் மீ அஜய் ரம்யா. Vanga vanga, welcome back to your favorite show of the weekend, Kalakko Countdown with me, RJ Ramya. சரி, மூணு பாடல்கள் அழகா கேட்டு திரும்பி வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இப்ப 27th இடத்துல என்ன பாடல் இருக்கு தெரியுமா? முன்னாள் காதலி, மிருதன் திரைப்படத்துக்காக. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, டி இமான். லிரிசிஸ்ட் மதன் கார்கி. சிங்கர் சரண்யா கோபிநாத் மற்றும் விஷால் தத்லானி. அப்படியே 26th இடத்துக்கு போனா, நாங்க பொடியன், புகழ் திரைப்படத்துல இருந்து வரப்போது. மியூசிக் பை விவேக் அண்ட் மர்வின். அண்ட் லிரிக்ஸ் வந்து அண்ணாமலை எழுதியிருக்காரு. சிங்கர்ஸ் வந்து அனிருத் மற்றும் திவாகர். அப்புறம் 25th எடுத்து பிடிச்சிருக்குது எதுனா, எங்கே போனா, ஜீரோ திரைப்படத்துல இருந்து. நிவாஸ் கே பிரசன்னா தான் இதுக்கு இசை அமைச்சிருக்காரு. லிரிக்ஸ் வந்து கபிலன் வரிகளில் வருது. அண்ட் இதை பாடினது மிஸ்டர் விஜய் பிரகாஷ் அண்ட் மிஸ் நீதி மோகன். இந்த பாடல்களை கேட்டுட்டு திரும்பி வாங்க, உங்க வீக்கெண்ட் செம்மைய தொடங்கிருக்கோம் நம்புறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்க கவுண்ட் டவுன் வித் மீ அஜய் ரம்யா, ஓன்லி ஆன் US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. என் அன்பு தமிழ் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்க கவுண்ட் டவுன் வித் மீ அஜய் ரம்யா. இந்த வாரம் நம்ம எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு பாத்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம வந்து டாப் 30 சாங்ஸ்ல 24th இடத்துக்கு வந்தாச்சு. 24th இடத்த பிடிச்சிருக்க பாடல் வந்து புதிதாய், தோழா திரைப்படத்துல இருந்து. இது மியூசிக் போட்டது மிஸ்டர் கோபி சுந்தர், லிரிசிஸ்ட் வந்து மதன் கார்கி, அப்புறம் பாடியிருக்கிறது வந்து கார்த்திக். 23rd இடத்துல ஹவா ஹவா, சேதுபதி திரைப்படத்துல இருந்து இருக்கு. இதுக்கு இசையமைச்சிருக்கிறது நிவாஸ் கே பிரசன்னா, எம் கே பாலாஜி வரிகளில் கார்த்திக் மற்றும் சைந்தவி சேர்ந்து பாடியிருக்காங்க. 22nd இடத்தில் நிசா கரேசா, டார்லிங் 2 திரைப்படத்துல இருந்து இருக்குது. இது வந்து மியூசிக் போட்டிருக்கிறது மிஸ்டர் ராதன். லிரிசிஸ்ட் தான் நான் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ அவர் வந்து இந்த ஷோவை கேட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரொம்ப அழகா அவர் லிரிக்ஸ் எழுதியிருக்காருன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இத பாடிய சிங்கர்ஸ் வந்து நரேஷ் ஐயர் மற்றும் அன்வீஷா. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால நிறைய படங்கள் பேய் படங்களா தான் வருது. எல்லாமே ஹாரர் ஜான்ரா, த்ரில்லர் ஜான்ரான்னு சொல்றாங்க. ஆனா பாடல்கள் மட்டும் அப்படியே மனசை உருகுற மாதிரி இருக்குல்ல. சரி, இந்த மூணு பாடல்களை கேட்டுட்டு திரும்பி வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்க கவுண்ட் டவுன் வித் மீ ஆர்ஜே ரம்யா. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் கவுண்டவுன் வித் மீ ஆர்ஜே ரம்யா. போன மூணு பாடல்கள் கேட்டுட்டு 21st ஆஃப் த இடத்துல என்ன பாடல் இருக்குன்னு வண்டர் பண்ணிட்டு திரும்பி வந்திருப்பீங்க நம்புறேன். 21st ஆஃப் த இடத்துல பிடிச்சிருக்க பாடல் காத்தாக, இது நம்ம ஆள் திரைப்படத்துல இருந்து. இது வந்து பாடினது அப்புறம் பாட்டை எழுதினது ரெண்டுமே எஸ்டிஆர் தான். அவரோட தம்பி தான் மியூசிக் போட்டிருக்காரு. அவர் பேர் கூட குரலரசன், டிஆர் குரலரசன் தான் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. 20th ஆஃப் த இடத்துல போடு போடு புகழ் திரைப்படத்துல இருந்து வச்சிருக்கேன். மியூசிக் வந்து விவேக் மர்வின் இசை, அப்புறம் பாடியது வந்து விவேக் மர்வின், ஆர்ஜே பாலாஜி, ராப்பர்ஸ் துப்பாக்கி எல்லாரும் கொலாபரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி சாங் கொடுத்துருக்காங்க நமக்காகவே. அப்புறம் 19th ஆஃப் த இடத்துல உங்க எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்க போற ஒரு பாடல் ஜித்து ஜில்லாடி ஃப்ரம் த ஃபிலிம் தெரி. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து மிஸ்டர் ரோகேஷ். சிங்கர்ஸ் வந்து நம்மளோட ஓல்ட் ஸ்கூல் தேவா அண்ட் எஸ் கே பாலச்சந்திரன். நீங்க இந்த மூணு பாடல்களை பேக் டு பேக் டு பேக் கேட்டுட்டு திரும்பி வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. Welcome back. You are tuned in to US Thumber FM and you are listening to Kalakal Countdown with me, RJ Ramya. 18th of the edutha pidichiruka paadal akkam pakkam paar kaadalum kadandhu pogum thirepadathil irundhu music vandha Santosh Narayanan da senjirukkaru. Lyricist vandha Miss Thamarai and idha paadiyathu Mano matrum Santosh Narayanan rendu perume. 17th ஆஃப் த இடத்துல கண்ணம்மா கோ 2 திரைப்படத்துல இருந்து இருக்குது. மியூசிக் வந்து லியோன் ஜேம்ஸ், நாமுத்துக்குமார் வரிகளில், பாடினது சின்மை மற்றும் எனோகேங்கா. அண்ட் 16th ஆஃப் த இடத்துல பழைய சோறு திருநாள் திரைப்படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவதா இசையமைச்சிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து மிஸ்டர் ஜீவன் அண்ட் சிங்கர்ஸ் நமிதா அண்ட் ரஞ்சித். இந்த மூணு பாடல்களை கேட்டுட்டு திரும்பி வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. Welcome back and you are listening to Kalakal Countdown with me, RJ Ramya. We are halfway through the show. 15th of the edathukku vandaachu. 15th of the edatha pidichiruka paadal edhu theriyuma? Niye pugal thiraipadathil irundhu dhaan. Indha music potadhu vandhu Vivek matrum Mervin, lyricist vandhu Naam Muthukumar and singers vandhu Arjit Singh matrum Mervin Solomon. அதை தொடர்ந்து 14th ஆஃப் த இடத்துல கக்கக்க போ ஃப்ரம் த ஃபிலிம் காதலும் கடந்து போகும். இதை பாடியது மற்றும் இசையமைச்சது ரெண்டுமே மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன், மோகன் ராஜன் வரிகளில் வரப்போகுது. 13th ஆஃப் த இடத்துல ஹே மாமா சேதுபதி திரைப்படத்திலிருந்து, லிரிக்ஸ் பை நா முத்துக்குமார், மியூசிக் பை நிவாஸ்கே பிரசனா அண்ட் சிங்கர் இஸ் மிஸ்டர் அனிருத் ரவிச்சந்தர். இப்பெல்லாம் மியூசிக் டிரெக்டர் அனிருத் வந்து மோர் தென் ஜஸ்ட் மியூசிக் டிரெக்டர், நிறைய பாடல்கள் போய் பாடி பிரபலப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப நம்ம டாப் 30 சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய பாடல்கள் அனிருத் பாடினதுதான் இருக்கும். இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தை சுத்தி. அவங்களெல்லாம் நம்ம ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாம், சரியா? இப்போ இந்த மூணு பாடல்கள் உங்களுக்காகவே பேக் டு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் கவுண்டவுன் வித் மீ ஆர்ஜே ரம்யா. இந்த ஷோ வந்து உங்களாலவே உங்களுக்காகவே செஞ்ச ஒரு ஷோ தான். ஏன்னா உங்களுக்கு வாரம் ஃபுல்லா எந்தெந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் நாங்க வந்து 30, 29, 28, 27 அழகா லைன் அப் பண்ணி தட்டி விட்டுட்டு இருக்கோம், சரியா? 12th இடத்த பிடிச்சிருக்க பாடல் வந்து ஈனா மீனா டீகா ஃப்ரம் த ஃபிலிம் தெரி பை மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் அண்ட் லிரிக்ஸ் பை பா விஜய். இத பாடினது யாரும் இல்லை, ஜிவி பிரகாஷ் மற்றும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் தான். 11th இடத்துல குஞ்சி பீசிட வேணாம் ஃப்ரம் த ஃபிலிம் சேதுபதி இருக்குது, லிரிக்ஸ் பை நாமுத்துக்குமார். அப்புறம் சிங்கர்ஸ் வந்து சித்ரமா மற்றும் ஸ்ரீராம் பார்த்த சாரதி. இதுக்கு இசை அமைச்சது நோ ஒன் எல்ஸ் பட் மிஸ்டர் நிவாஸ் கே பிரசனா. 10th இடத்துல ஹிப்ஹாப் தமிழா இசை அமைச்சி பாடி எழுதினவர் பாடல் தான் அழகே ஃப்ரம் த ஃபிலிம் கதகளி. இந்த மூணு பாடல்களும் இப்ப லைனா உங்களுக்காக பேக் டு பேக் டு பேக் வந்துகிட்டு இருக்குது. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் கவுண்டவுன் வித் மீ ஆர்ஜே ரம்யா. 9th இடத்துக்கு வந்தாச்சு. வாவ், டாப் 10 கீழே வந்தாச்சா ரம்யா? டைம் போறதே தெரியலையே நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா 9th இடத்துல அடியே அழகே ஒரு நாள் கூத்து திரைப்படத்துல இருந்து வச்சிருக்கேன். இதை எழுதியிருக்கிறது விவேக் தான். ஜஸ்டின் பிரபாகரன் தான் இதுக்கு இசையமைச்சிருக்காரு. பாடினது வந்து மிஸ்டர் ஷான் ரோலண்ட். 8th இடத்த பிடிச்சிருக்க பாடல் நான் உன் ஃப்ரம் த ஃபிலிம் 24. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், அர்ஜித் சிங் மற்றும் சின்மாய் பாடியிருக்காங்க.
மதன் கார்கியோட வரிகளில் ஏழாவது இடத்துல பொய் வாழ்வு மனிதன் திரைப்படத்துல இருந்து வரப்போகுது. இதை எழுதினதும் விவேக் தான். அண்ட் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் தான் போட்டிருக்காரு. சிங்கர்ஸ் வந்து மிஸ்டர் விஜய நாராயண் தான் இதை பாடியிருக்காரு. சரியா, இந்த மூணு பாடல்களை கேட்டுட்டு திரும்பி வாங்க. ஏன்னா அடுத்து வச்சிருக்க பாடல் வந்து ரொம்ப சூப்பரானது. ஓகே, ஒரு புது பாடல் வச்சிருக்கேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ RJ ரம்யா. Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கல் கவுண்டவுன் வித் மீ RJ ரம்யா. போன பிரேக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்காக ஒரு புது பாடல் வச்சிருக்கேன் ஆறாவது இடத்துல. என்ன பாட்டுன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப 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 மூளைய குழப்பிலாம் யோசிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். ஆறாவது இடத்துல பிடிச்சிருக்க பாடல் ஓலா அமிகோ ஃப்ரம் த ஃபிலிம் ரம். என்னடா இவ திடீர்னு ஸ்பானிஷ்ல பேசுறான்னா யோசிக்காதீங்க. பாடல் பேரே ஓலா அமிகோ தான். இது வந்து அனிருத்ஸ் நியூஸ்ட் கிரியேஷன் சொல்லலாம். அண்ட் அவரே பாடியிருக்காரு, அவரே இசையமைச்சிருக்காரு. அண்ட் லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி எழுதியிருக்காரு. அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்க பாடல் எதுனா உயிரே உன் உயிரென ஜீரோ திரைப்படத்துல இருந்து கபிலன் வரிகளில் வரப்போகுது. இதை பாடினது மறுபடியும் அனுரித் தான். அண்ட் இதை மியூசிக் கம்போஸ் பண்ணது நிவாஸ் கே பிரசனா. நாலாவது இடத்துல எல்லாரோட போன்லயும் ரீப்ளேல இருக்க ஒரு பாடல் தான் வச்சிருக்கேன், தள்ளி போகாதே ஃப்ரம் த ஃபிலிம் அச்சம் என்பது மடமையடா. இது வந்து லிரிக்ஸ் எழுதியது தாமரை அண்ட் மியூசிக் போட்டது எல்லாருக்கும் தெரியும் AR ரஹ்மான், பாடினது சிட் ஸ்ரீராம். இந்த மூணு பாடல்களை கேட்டுட்டு டக்கு டக்குன்னு திரும்பி வந்துருங்க. சரியா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. மக்களே, மக்களின் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ கலக்கல் கவுண்ட் டவுன் வித் மீ RJ ரம்யா. கடைசி மூணு இடத்த பிடிச்சிருக்க பாடல் எது எதுன்னு நான் சொல்றதுக்கு உங்களுக்காகவே வந்திருக்கேன். மூணாவது இடத்த பிடிச்ச பாடல் செல்லக்குட்டி ஃப்ரம் த ஃபிலிம் தெரி, கபிலன் வரிகளில் ஜிவி பிரகாஷ் இசையில் நீதி மோகன் மற்றும் இளைய தளபதி விஜய் பாடியிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அவள் மனிதன் திரைப்படத்துல இருந்து விவேக் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் சிங்கர்ஸ் ஆர் பிரதீப் குமார் அண்ட் பிரியா ஹிமேஷ். முதல் இடத்த பிடிச்சிருக்க பாடல் மெய் நிகரா ஃப்ரம் த ஃபிலிம் 24. இது லிரிக்ஸ் எழுதினது மதன் கார்கி, இசை அமைச்சது AR ரஹ்மான், பாடினது ஜோனிதா காந்தி மற்றும் சிட் ஸ்ரீராம். இப்ப நான் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூசி மாறி தட்டிட்டு சிரிச்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே பரப்புங்க. அடுத்த சந்திப்பு வரை திஸ் இஸ் மீ RJ ரம்யா செக்கிங் அவுட் ஆன் US தமிழ் FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.